அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், TNPSC ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து கம்பைனட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் Group 1B அண்ட் Group 1C சர்வீஸுக்கான அந்த நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 29 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 29 வேகன்சில யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், டேட் என்ன, ஏஜ் என்ன, இதற்கான பே ஸ்கேல் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் Group 1, அப்புறம் வந்து Group 1B, அப்புறம் Group 1C சர்வீசஸ்க்கு தான் வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து நேற்று வெளியிட்டிருக்காங்க. 23/4/2024 அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஓன்லி ஆன்லைன் மூலிமா வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் த போஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர். இது வந்து தமிழ்நாடு ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் கேட்டிருக்காங்க Group 1B சர்வீஸில். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷனல் சர்வீஸ் Group 1C சர்வீஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு 23/4/2024 லாஸ்ட் டேட் வந்து 22/5, அதாவது மே 22 தான் வந்து லாஸ்ட் டேட். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் வந்து 27/5 அதுல இருந்து 29/5/2024 வரைக்கும். டேட் அண்ட் டைம் ஆஃப் பிரிலிமினரி எக்ஸாம் வந்து 12/7 ஜூலை மாதம் வந்து இதற்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஈவினிங்ல 2:30 to 5:00 வரைக்கும் மெயின் எக்ஸாம் வந்து வில் பி அனௌன்ஸ்ட் அட் த டைம் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட். பிரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாம் கடந்த டேட் வந்து அறிவிப்பாங்க. சோ ஒன் டைம் உங்களுக்கு நார்மலா தெரியும் TNPSC ல வந்து எப்படி அப்ளை பண்ணனும் அப்படினா OTR, அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணனும். அதுக்கு அப்புறம் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருந்தது அப்படினா நீங்க பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து யார் வந்து இந்த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கமிஷனர், அதாவது தமிழ்நாடு ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சார்ட்டபிள் என்டோமெண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ்க்கு வந்து வில்லிங்காக இருக்காங்களோ அவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டுக்கு. அதே போல தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து வில்லிங்காக இருக்கிறவங்க வந்து இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து போஸ்ட் கோடு வந்து 10/10 வந்து தமிழ்நாடு ஹிந்து ரிலிஜியஸ் சார்ட்டபிள் என்டோமெண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த சர்வீஸில் வந்து டோட்டலாக 21 வேகன்சி, லெவல் 22 தான் வந்து இதற்கான லெவல் ஆஃப் பே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்து 56,000 170,000 மேலே வந்து இதற்கான சேலரி வரும் அப்படிங்கிறதான். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரில் வந்து தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷனல் சர்வீஸில் 8 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லெவல் 23. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓப்பன் மார்க்கெட்டில் 8 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் 6 வேகன்சி. அதுக்கடுத்து ஃப்ரம் அமங் டீச்சர்ஸ் எம்ப்ளாய்டு ரெகனைஸ்டு எய்டட் செகண்டரி ஸ்கூல் அல்லது ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் வந்து இந்த 29 வேகன்சி இந்த TNPSC வந்து வெளியிட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 34 வயசு கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரில் வந்து 32 வயசு. ஆல்ரெடி அந்த ரெகனைஸ்டு எய்டட் செகண்டரி ஸ்கூல் அல்லது ஹையர் செகண்டரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து 42 வயசு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் கன்செஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து 39 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து இதுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதா, பேச்சுலர் ஆஃப் லா 3 இயர்ஸ் கோர்ஸில் முடிச்சிருக்கணும் அல்லது டிகிரி இன் பேச்சுலரில் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது கூட வந்து ப்ராக்டிஸ் ஆன் அட்வொகேட் அல்லது பிளீடர் இன் எ கோர்ட் ஆஃப் சிவில் அல்லது கிரிமினல் ஜூடிகேஷன் ஃபார் த பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ் கம்மியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்கு அல்லது மஸ்ட் ஹேவ் புட் இன் த சர்வீஸ் நாட் லெஸ் தென் 6 இயர் போஸ்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா Grade 1 அல்லது Grade 2 அல்லது Grade 3 அல்லது Grade 4 அல்லது இன்ஸ்பெக்டர் அல்லது ஹெட் கிளர்க் அல்லது மேனேஜர் அல்லது சூப்பரிண்டென்ட் இன் தமிழ்நாடு ஹிந்து ரிலிஜியஸ் சார்ட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு வந்து ஓப்பன் மார்க்கெட்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் யூனிவர்சிட்டியில. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்டா வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, எக்கனாமிக், ஜியாகிரபி, ஹிஸ்டரி, காமர்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அது கூட வந்து ஷுட் ஹேவ் ஸ்டடி தமிழ் மீடியம் முடிச்சிருக்கணும் Part 1, Part 2. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி டீச்சிங் அல்லது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் எனி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி
இந்த ஸ்டேட்ல அல்லது டிகிரி ஆஃப் ஈக்குவலன்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். அடுத்து டீச்சர் கேண்டிடேட்க்கு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்ட் ரெகனைஸ்ட் எய்டட் செகண்டரி ஸ்கூல் அல்ல அப்புறம் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் இதுல மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் தான். இதுலயும் வந்து மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இதெல்லாமே முடிச்சிருக்கணும், தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க 12 இயர்ஸ்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது, 12 இயர்ஸ் கம்மியா இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னம்னா இதற்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நான் இங்கே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இது வந்து காமன் ப்ரிலிமினரி எக்ஸாம், இந்த ரெண்டு போஸ்ட்டுமே வந்து காமனான எக்ஸாம் பேட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின்ல கம்ப்யூட்டர் டெஸ்ட் மெத்தட்ல ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல 175 கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட்ல SS 10th ஸ்டாண்டர்ட்ல 25, டோட்டலா 200 கொஸ்டின்ஸ், 300 மார்க், 3 ஹவர்ஸ் நடக்கும் அப்படிங்கிறதா. மேக்சிமம் மினிமம் குவாலிஃபைங் மார்க் பாத்தீங்கன்னா SC ST MBC BC இவங்கெல்லாம் வந்து 90 மார்க் எடுக்கணும், அதர்ஸ் எல்லாமே வந்து 120 எடுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் இதுல வந்து இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இது எல்லாமே சேர்த்து டோட்டலா வந்து இதற்கான எக்ஸாம் நடக்கும். ஸோ ஒவ்வொரு பேப்பருக்கும் வந்து தனித்தனியான அந்த டூரேஷன் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 3 ஹவர்ஸ், இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து 40 மார்க், எல்லாருமே வந்து 40 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது. பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4ல வந்து SC ST MBC BC இவங்க 225 மார்க் மினிமம் குவாலிஃபிங் மார்க்காக சொல்லியிருக்காங்க, அதர்ஸ் எல்லாமே வந்து 300 மார்க். ஸோ டோட்டலாக வந்து 850 மார்க்ஸ் வந்து இதில் இதற்கான இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த 850 மார்க்கில் 100 மார்க் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாமில் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, ஸோ இதில் 750, இன்டர்வியூக்கு 100, டோட்டலாக 850. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கும் அதே தான், பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இன்டர்வியூன்னு சொல்லிட்டு 850 மார்க், இதுக்கும் சேம் குவாலிஃபிங் மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 10th ஸ்டாண்டர்டில், பேப்பர் 2 டிகிரி ஸ்டாண்டர்டில், பேப்பர் 3 இந்த போஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தால் ஹிந்து ரிலிஜியஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், பேப்பர் 4 வந்து லா டிகிரி ஸ்டாண்டர்ட் அவங்க கேட்டிருக்கிற குவாலிஃபிகேஷனில். அதே டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸராக இருந்தால் பேப்பர் 3 வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில், பேப்பர் 4 வந்து எஜுகேஷன் டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் வந்து இருக்கும். இதற்கான அந்த சப்ஜெக்ட் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன், உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஸோ இந்த மாதிரி இந்த சைஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதான். எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் எல்லா பிளேஸ்லையும் கொடுத்துருக்காங்க, டோட்டலாக 38 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து என்ன போஸ்ட் கோடு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறக்கான அந்த கோடுமே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரிவியூ பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆன்லைனில் இதற்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ்னால் அதில் என்னென்ன சப்ஜெக்ட் வரும் அப்படிங்கிறது, கரண்ட் ஈவெண்ட்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும், ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், இந்த மாதிரியான உங்களுக்கான அந்த எக்ஸாமுக்கான டீட்டெயில்டு அந்த சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதற்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் இது எல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த எக்ஸாம் சிலபஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.